நமது வீட்டில் வீணாக இருந்த பிளாஸ்டிக் பாட்டில் மூலம் இன்று நமது பூசணி தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சொட்டு நீர் பாசனம் போல் செய்கிறதுக்காக ஒரு சின்ன மாதிரி வடிவம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது. வந்து பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு கொம்பு எடுத்துக்கிறோம், ஒரு சின்னதாக ஒரு கட்டு கம்பி, அந்த 6 லிட்ரு வாட்டர் கேன், வேஸ்டான வாட்டர் கேனு, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி செஞ்சுங்க தண்ணி பாசனம் பாருங்கள். சொட்டு சொட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேரில் வந்து இதாகுது. இது நல்ல ஒரு வழி தான். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேயோ இல்லை தோட்டத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மழை நீர் தண்ணி வந்து வேஸ்ட் ஆக்காமல் இருக்கிறதுக்கு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் ஊற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 லிட்ரு தான், அதுவும் சொட்டு சொட்டாக கொடுக்குறோம். நீங்களே படத்தில் பார்க்கலாம், ஒரு ட்ராப் ட்ராப்பாக கொடுத்துட்ருக்கோம். இதில் பாருங்கள், சொட்டு சொட்டாக வந்து ட்ராப் ட்ராப்பாக வந்து பார்த்திங்கன்னா செடியில் வேருக்கு நேரடியாக வந்து செல்லுது. அதாவது வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை இந்த மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணலாம். இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 லிட்ரு வந்து ஆமாம் 15 லிட்ரு தண்ணி வந்து மிச்சமாகுதுங்க. ஏன்னா இப்போ இந்த செடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் 16 லிட்ரு தண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போ எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1 லிட்டரில் வந்து வேலை முடிஞ்சது, ஒரு செடிக்கு 1/2 லிட்டர். சரிங்களா, வேறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த வேரில் வந்து பார்த்திங்கன்னா இறங்குது, இலை மேலே விழுது, இலையிலேருந்து வேருக்கு இப்படி அழகாக வந்து நீட்டாக இதாகிட்டுருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி உங்களுடைய ஐடியாஸ்ன்னு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு. நன்றி.